ஃபேக் நியூஸ்க்கும் ஃபேக் நியூஸ்க்கும் ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம். ஃபேக் நியூஸால் நிறைய பாதிப்பு ஏற்படுது, நிறைய பேர் அதை அப்படியே நம்பிட்டு அதனால் பெரிய விளைவுகள்லாம் ஏற்படுது. தயவு செஞ்சு என்னுடைய ரெஸ்பெக்ட் ப்ளீஸ், அது என்னன்னு நல்லா ஆராய்ந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சாலை போக்குவரத்து துறை மந்திரியாக பொறுப்பேற்றார் நிதின் கட்காரி. எர்ணாகுளம் இளைஞருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு. மாயமான இந்திய விமானப்படை விமானத்தை தேடும் பணி தீவிரம். இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். சாலை போக்குவரத்து துறை மந்திரியாக தேர்வு செய்யப்பட்ட நிதின் கட்காரி டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் இன்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். கேரளாவில் எர்ணாகுளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இளைஞருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உள்ளது என அம்மாநில சுகாதாரத்துறை மந்திரி ஷைலஜா தெரிவித்துள்ளார். 13 பேருடன் சென்று மாயமான இந்திய விமானப்படை விமானத்தை தேடும் பணியை ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளோம் என்றும், அணைகளில் நீர் குறைவாக உள்ளதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதில் சிக்கல் உள்ளது என்றும் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை மந்திரி டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி குறித்து சர்ச்சையான பதிவை வெளியிட்ட பெண் ஐஏஎஸ் அதிகாரியை மகாராஷ்டிரா மாநில அரசு இடமாற்றம் செய்துள்ளது. வாக்குச்சீட்டு முறையிலான தேர்தலை மீண்டும் அறிமுகப்படுத்துமாறு மேற்கு வங்காள மாநில முதல் மந்திரி மம்தா பானர்ஜி யோசனை தெரிவித்துள்ளார். அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க அமைக்கப்பட்ட இரு நீதிபதிகள் கொண்ட சிறப்பு தனி அமர்வை கலைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோட்டில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியின் பெயரில் முகநூலில் போலி கணக்கு தொடங்கி கிட்னி வாங்குவதாக கூறி 500,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி, புழல், சோழவரம் மற்றும் செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகள் வறண்டு உள்ளதால் இந்த ஏரிகளில் கூடுதலாக 2 TMC தண்ணீர் சேமிப்பதற்காக தூர்வாரும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடந்து வருகிறது. புவி வட்டப்பாதையில் சுற்றி வரும் செயற்கைக்கோள்கள் விண்வெளி ஆராய்ச்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். போலாந்து நாட்டை சேர்ந்த 11 சிறுமி ஒருவர் தான் கோவாவை மிகவும் நேசிப்பதாகவும், எங்களது விசா கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு இருப்பதால் அதனை நீக்கவும் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சூடானில் போராட்டக்காரர்கள் மீது ராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டுக்கு ஐநா சபை பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு திடீரென ஊக்க மருந்து சோதனை மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் தொடர்ச்சியாக 10 காலிறுதிக்குள் நுழைந்த வீரர் என்ற பெருமையை சர்பியா வீரர் ஜோகோவிச் பெற்றுள்ளார். திமிரு புடிச்சவன் படத்தை தொடர்ந்து விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியுள்ள கொலைக்காரன் படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டுள்ளது. தங்கம் விலை இன்று காலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 3,091 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 24,728 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலை 1 கிராம் 39.60 காசுகளாக உள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 7 காசுகள் குறைந்து 1 லிட்டர் 74.02 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் விலை நேற்றைய விலையிலிருந்து 22 காசுகள் குறைந்து லிட்டருக்கு 69.37 ரூபாய்க்காக உள்ளது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.